ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவதி. இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான ஹாரர் மூவி தாங்க பார்க்க போகிறோம். 2016 வெளியான லைட்ஸ் அவுட் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம லைட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் லைட்டு ஆஃப் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும்னா பார்த்துக்கோங்கண்ணே. அந்தளவு தியேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப பயமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் தனியாக இங்கே லேப்டாப்பில் பார்த்த நைட்டு அதுவுமே எனக்கு பயங்கரமான பயமாக தான் இருந்தது. வாங்க இப்போ இந்த ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் இருக்க சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன், அவன் பேர் வந்து மார்ட்டின். அவனுக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். அவன் வந்து வீடியோ கால் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா வந்து யாருன்னா, அவர் வந்து ஒரு பொட்டிக் மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் அதெல்லாம் இது பண்ணுற டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்காரு. அங்கேருந்து வீடியோ கால் பண்ணுறாரு. ஹாய் குட்டி, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். நான் இதை கிளம்பிட்டேன்டா, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. அம்மா தனியாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ஓகே, அம்மா மெடிசன் எடுத்துக்கிட்டாங்களா, நான் வரேன், இப்போ வந்து பார்க்குறேன், அம்மா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இப்போ பார்த்தா இவரோட அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு அங்கே இருப்பாங்க, ஒரு லேடி. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே இவருக்கு ஒரு கால் வரும். அவர் வந்து பேசிட்டு பாரு வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூம்குள்ளே போவாங்க. அவங்க ஒரு ரூம்குள்ளே போனப்போ லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கிறப்ப பார்த்தா ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இருக்கும். லைட்டை ஆன் பண்ணுவாங்க, அந்த உருவம் இருக்காது. லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க, அந்த உருவம் தெரியும். லைட்டை ஆன் பண்ணுவாங்க, தெரியாது. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தா திடீர்னு லைட்டை ஆஃப் பண்ணோடனே அந்த உருவம் பக்கத்தில் வந்து பயமுறுத்தும். அப்படியே டக்குன்னு பயந்துருவாங்க. இப்போ லைட்டை ஆனில் விட்டுட்டு அப்படி இங்கே வந்துடுவாங்க. அந்த இவர்கிட்ட அந்த அந்த மார்ட்டினோட அப்பா இருக்கார்ல, அங்கே இருந்தால அவர் ஃபோனில் இருப்பார்ல, அவர்கிட்ட பேசுகிறாங்க. சார் இல்லை, நான் எல்லாமே முடிச்சுட்டேன், கிளம்புறேன். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்பார். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்புவார். இவர் போனப்போ பார்த்தா அதே மாதிரி ஒரு லைட் வந்து விட்டு விட்டு இந்த இப்போ கேப்பில் இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு இடத்துல ஷேடோ, அந்த இருட்டான இடத்துல அந்த உருவம் தெரியும். இவருக்கு டக்குன்னு பயமாயிரும். இப்போ பார்த்தா இது ஒவ்வொரு அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வர மாதிரி இருக்கும். இப்போ அவருக்கு ரொம்ப பயமாயிரும். இப்போ என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிரும். டக்குன்னு அங்கே இருக்க சென்சார் லைட்டை கையை வச்சு ஆன் பண்ணிடுவார். இப்போ பார்த்தா இவருக்கு அந்த லைட் ஆஃப் பண்ண சமயத்தில் இவரோட காலில் வந்து அந்த அந்த பேய் வந்து கோடு போட்டு கிழிச்சிருக்கும். இப்போ தான் பார்ப்பார். பார்த்துட்டே இருக்கிறப்ப பார்த்தா இப்போ திரும்ப லைட் ஆஃப் ஆயிரும். இந்த பேய் வந்து அப்படியே வர பிடிச்சி உள்ள தர தரன்னு இருட்டுக்குள்ளே இழுத்து போயிடும். ஆள் க்ளோஸ். அதுக்கடுத்து என்ன காமிக்கிறாங்க, இப்போ யாரை காமிக்கிறாங்கன்னா, இது வந்து ரெபேக்கான ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்ருக்கு. இப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து வீட்டிலேருந்து கிளம்ப மாட்டேங்கிறான். சரி போ தம்பி, கிளம்பு, காற்று வரட்டும், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. அவன் கொஞ்சம் வளைஞ்சிட்டே அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறான். கிளம்பின பின்னாடி பார்த்தா இப்போ தான் இந்த பொண்ணுக்கு வந்து கால் வருது. என்ன அப்படின்னா, இவன் வந்து இவர் யாருன்னா, இவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் தான் இப்போ இறந்தவர். இப்போ செகண்ட் ஹஸ்பண்டோட பையன் தான் மார்ட்டின். இவங்க ரெண்டு பேரும் ஒரே அம்மாவோட பசங்க, இந்த ரெபேக்காவும் மார்ட்டினும். இப்போ பார்த்தா மார்ட்டினும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த பொண்ணு தனியாக ஒரு வீட்டில் இருக்குது. இப்போ மார்ட்டின் வந்து அவங்க அம்மா வந்து தனியாக ரூம்குள்ளே யாருக்கிட்டோ பேசுகிற சத்தம் கேட்குது. அவன் அப்படியே கொஞ்சம் பயந்து போய் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா இருட்டில் வந்து அவனும் அந்த உருவத்தை பார்க்குறான். பார்த்துட்டு பயப்படுறான், உடனே வெளிச்சத்துக்கு வந்துடுறான். இப்போ வந்து திரும்ப வந்து லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அம்மா பேசிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அம்மா ரூமுக்கு போகிறான். அம்மா வந்து இப்போ வந்து வெளியில் வராங்க. என்ன நீ தூங்கலையா மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கேட்குறாங்க. இப்போ வந்து மார்ட்டின் சொல்கிறான், இல்லை நான் தூங்கலை, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் இல்லை, யார்கிட்டையும் பேசலை, நீ போய் தூங்க அப்படின்றாங்க. இவன் வந்து பார்த்துட்டே வரான். இப்போ பார்த்தா ஒரு பேய் கை வந்து அவங்க அம்மா ரூமுக்கு வெளியில் வந்து டக்குன்னு டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே அவங்க அம்மா ரூம் லைட்டே வந்து அது லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி இருட்டாயிடுது. இவன் அப்படியே பயந்துக்கிட்டே உள்ளே வந்து அவன் பெட்ரூமில் உட்காந்துக்கிறான். திரும்ப அதே மாதிரி லைட்டு போட்டுகிட்டே உட்காந்துட்டுருக்கான். இப்போ அடுத்த நாள் காமிச்சா ஸ்கூல் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் ஏற்கனவே வந்து ஒரு கவுன்சிலர் மாதிரி வந்து மார்ட்டினுக்கு இருக்காங்க. அந்த லேடி வந்து லீகலாக அந்த ஸ்கூலில் வந்து ஒரு லீகல் அட்வைசர் மாதிரி இருப்பாங்க போல இருக்குது. இப்போ ரெபேக்கா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பேர் பிரெட், அவனோட வந்து தம்பியை பார்க்க வராங்க. இப்போ இந்த லேடி கவுன்சிலர் லேடி வந்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க மார்ட்டினோட அப்பா இறந்ததுனால வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்களா, இவன் வந்து நைட்டு தூங்குறதே இல்லை போல், இங்கே ஸ்கூல்லலாம் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான், இந்த டைமில் நாங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்ல வேணாம் அப்படின்னு தான், உங்கள் தம்பி தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ரெபேக்கா கேட்குறோம், என்னடா ஆச்சு, ஏன் நைட்டெல்லாம் தூங்குறது இல்லையா அப்படின்னோடனே அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். சரி ஓகே, அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லுங்கள், இவன் வந்து கிளாஸில் வந்து ஒழுங்காக வந்து கவனிக்க மாட்டேங்கிறான், தூங்கிக்கிட்டே இருக்கான், என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு அந்த கவுன்சிலர் சொல்கிறாங்க.
ஓகேன்னு சொல்லிட்டு தம்பியை அழைச்சிட்டு வராங்க இவங்க வீட்டுக்கு. இப்போ வந்து தம்பி வந்து கேட்குறான், நீ அம்மா அந்த மாதிரி இது இருக்கிறதுனால தான் நீ தனியாக வந்துட்டியா, அம்மாவுக்கு உனக்கு பிரச்சனையா அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, நீ ஒன்றும் கண்டுக்காத, நான் பெரிய பொண்ணாகிட்டேன், எனக்கு வேறு பிரச்சனை, நான் அதனால் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான். இப்போ காரில் அப்படியே வந்துட்டாங்க பிரெட்டு, ரெபேக்கா, நம்ம மார்டின் மூணு பேர் வந்துட்டு இவங்க அம்மாவை பார்க்க வர்றாங்க. அவங்க அம்மா பேர் வந்து சோஃபி. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வர்றப்போ வந்து மார்டின் வந்து ஒரு மெதுவாக ஒரு குரலில் சொல்கிறான், அம்மா வந்து டயானான்னு யார் கூடயோ பேசிகிட்ருக்காங்கன்னொன்னே இந்த லேடி வந்து ஷாக் ஆகிடுறாங்க, ரெபேக்கா ஷாக் ஆகிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, டயான்லான் அப்படின்ற இதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவுடனே அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வந்து தம்பியை வந்து கவனிக்கிறதே இல்லையா, அவன் ஸ்கூலில் தூங்கி வழிகிறான், நம்ம என்ன தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கேட்குறாங்க. இப்போ அந்த லேடி சோஃபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஒரு தேர்ட் பர்சன், நீ வந்து ஏன் கேட்குறன்ற மாதிரி அவங்க கோபமாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம ரெபேக்கா விடுறதா இல்லை, அம்மா நீங்கள் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்லாம் சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே மார்ட்டின் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகி நிற்கிறான், அக்கா கூட போய் நம்ம தூங்கணும், இந்த வீட்டில் நிறைய பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெபேக்கா கோவமா, இனிமேல் மார்ட்டின் என்னோட தான் அன்றைக்கி அவன் அழைச்சிட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மார்ட்டின் நான் ரெடின்ற மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நிற்கிறான். இப்போ அந்த குட்டி பையன் மார்ட்டின் வந்து போகிறதுக்கு முன்னாடி திரும்பி அம்மா ரூம் பார்க்குறான். அதில் பார்த்தா அந்த பேயோட உருவம் வந்து அந்த விண்டோ வழியாக அந்த ஷேடோவில் தெரியுது. அப்படி டக்குன்னு அந்த விண்டோ கிட்டே கை வைக்கிற மாதிரி தெரியுது. அவன் பயந்து அப்படி திரும்பி பார்க்காம அவங்க அக்காவோட கிளம்பிடுறான். இப்போ வந்து பிரெட்டு, நம்ம இவ ரெபேக்கா, மார்ட்டின் எல்லாமே வந்து ரெபேக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க போனது வந்து நம்ம சோஃபிக்கு வந்து பிடிக்கல. அவங்க ரெபேக்கா வந்து குட்டி பையனை கூட்டிகிட்டு போனது. ஸோ அவங்க வேண்டாம் கூட்டிகிட்டு போகாதன்னு சொல்கிறப்ப இவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே வந்தோடனே பிரெட்டை இவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ அக்காவும் தம்பி இருக்காங்க. அவங்க அப்படியே உட்காந்து அவங்க அம்மாவோட ரெண்டு பேரும் அம்மாவை பற்றி பேசிக்கிறாங்க. ரொம்ப பாசமாக அவங்களோட நினைவுகள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அக்காவும் தம்பியும். இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு ரெபேக்கா. ரெண்டு பேரும் பாசமாக சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டான். அவனோட ரூமில் ரெண்டு பேரும் தூங்குறாங்க. தூங்கிக்கிட்டு இருப்ப பார்த்தா திடீர்னு வந்து ரெபேக்கா முடிச்சு பார்க்குற பக்கத்தில் மார்ட்டின் இல்லை. எங்கடா போயிருப்பான் அப்படின்னு பார்த்துட்ருக்கப்பே பார்த்தா ஒரு உருவம் இருட்டுக்குள்ளே கதவுக்கு வெளியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து தம்பி தான் ஒரு வேளை இருக்கான் போலான்னு சொல்லிட்டு மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாங்க. இப்போ அந்த உருவம் இல்லை. இப்போ மெதுவாக லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. அந்த உருவம் உட்காந்து தரையில் ஏதோ அது நகத்தை வச்சு கீறுற மாதிரி இருக்குது. இது மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணி இவங்கள ஆன் பண்ணி அந்த ஒரு லேடி பண்ணிச்சில் அது மாதிரி செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்போய் பார்த்தா திடீர்னு லைட் ஆஃப் பண்ணோன்னே அந்த பேய் உருவம் அகோரமாக மாறி இந்த ரெபேக்கா பக்கத்தில் வந்துடுது. இவங்க எப்படியோ தப்பிச்சு விழுந்து ரூம் லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஓடுறாங்க. எல்லா லைட்டும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வேகமாக ஓடி போய் பாத்ரூம் கிட்டே போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா உள்ளே பாத்ரூமில் இருக்க அந்த பாத் டப்பில் டார்ச் லைட்டோட தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கான். ரொம்ப இவங்களுக்கு வந்து பாவமாக போச்சு, இவங்க இந்த பேயை பார்த்து தான் தம்பி பயந்து இந்த மாதிரி தூங்குறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் பெட்ரூமில் போடுறாங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் ஸ்கூலில் இருந்தாங்கள்ல ஒரு லீகல் அட்வைசர் மாதிரி, அவங்க வந்து ரெபேக்கா வீட்டில் வந்து நிற்கிறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து மார்ட்டின் அங்கே கூட்டிகிட்டு வந்தது தப்பு, அவங்க அம்மா பெர்மிஷன் இல்லாமல் அவங்க அம்மா வந்து கால் பண்ணி வந்து சொன்னாங்க. ஸோ லீகலாக நாங்கள் அவனை போய் அவங்க வீட்டில் தான் விடணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ரெபேக்கா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்குது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நான் என் தம்பியை எப்படி விடுவேணும்னு நீ லீகலாக பார்த்து எல்லாமே பெர்மிஷன் வாங்கிக்கோ, அதுக்கப்புறமா நீ உன் தம்பியை அவனோட அழைச்சி போய்க்கோ, அது அதுக்கப்புறம் உன் வேலைன்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த கவுன்சிலர் வந்து நம்ம மார்ட்டினை வந்து அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ரெபேக்காவும் அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த பின்னாடி தான் பார்க்குறாங்க அந்த கார்பெட்டை நேற்று அவங்க ரூமுக்கு முன்னாடி ஏதோ கிறுக்குச்சில்ல, அது என்ன கிறுக்கிருக்குன்னு இப்போ தான் அவங்க யோசிச்சு போய் அந்த இடத்துல பார்க்குறாங்க. போனால் டயனா அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா சின்ன வயசில் அவங்க இந்த நம்ம குட்டி பையனோட ஏஜில் அந்த வீட்டில் இருக்கிறப்ப இவங்க ஒரு நாள் டிராயிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஒரு சும்மா கார்ட்டூன் பிக்சர்ஸ் மாதிரி அம்மா ரெபேக்கா அம்மா அப்பா மூணு பேரையும் அவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு வந்து லைட் ஆஃப் ஆகும். இப்போ அந்த நோட் வந்து மிஸ் ஆகிடும். எங்கே போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்பே பார்த்தா அந்த உள்ளே வந்து சத்தங்கைக்கு ஒரு வாட்ரோப்புக்குள்ளே லைட் ஆன் பண்ணிவிட்டு அந்த வாட்ரோப் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த இது இருக்குது பாருங்கள், இவன் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்த நோட் அப்படியே கீழே விடும். எடுத்து பார்த்தா இப்போ அவங்க அப்பா ஃபாதர் டேடின்னு போட்டிருந்தால அதை வந்து நல்லா ஸ்க்ராச் பண்ணி அதை அப்படியே அழிச்சிட்டு பக்கத்தில் வேறு ஒரு டிராயிங் ஒரு கொடூரமாக ஒன்று போட்டு டயனான்னு போட்டிருக்கோம். இவளுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிருப்பா, அதை நினச்சி பார்ப்பாங்க.
இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கப்பே வந்து பிரெட் வந்து வீட்டுக்கு வரான். இப்போ வந்து நம்ம ரெபேக்கா சொல்கிறாங்க, நான் உடனே எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டயனாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பிரெட் சொல்கிறான். யார் டயனா, அவங்க ரிலேட்டிவா அப்படின்றான். இல்லை நீ வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. போனால் வீடு வந்து பூட்டியிருக்கு, அவங்க அம்மா இங்கே வெளியில் போயிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா இங்கே எப்போவுமே வைக்கிற கீ ஒரு இடத்துல வைப்பாங்க, சீக்ரெட் பிளேஸ், அதை தோட்டத்தில் இருக்கும். அந்த கீ எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா ரூம்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அங்கே ஒரு ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தா இவங்க அம்மாவும் பக்கத்துலேயே ஒரு ஒரு மாதிரி ஒரு பொண்ணு முகம் தெரியாமல் முடியெல்லாம் முகத்தில் போட்டுட்ருக்க மாதிரி ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது. இதில் வந்து பின்னாடி என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, சோஃபியா அண்ட் டயானா அப்படின்னு எழுதியிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் என்னென்ன அவங்க அம்மாவோட இதெல்லாம் இருக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்கள் அந்த அவங்க அம்மாவோட ரூம்லேருந்து கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஒரு கேசட் இருக்குது, அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க, அதாவது டயனான்ற பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி. அந்த டயனா பொண்ணு வந்து இங்கே அது ஒரு உடம்பில் ரொம்ப ஸ்கின் டிசீஸ் இருந்ததுனால அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறா. அவகிட்ட யாருமே பழக மாட்டாங்க. அது இல்லாமல் அவர் ரொம்ப அரகண்ட்டான பொண்ணாக வேறு இருந்திருக்கா. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இங்கே இருக்க ஒரு பேஷண்ட்டை பிடிக்கும். அந்த அது யாருன்னா சோஃபி. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியுது, சோஃபி தானே அவங்க அம்மா. ஸோ அந்த பொண்ணுகிட்ட மட்டும் க்ளோஸாக இருந்திருக்கா. அப்படி இருக்கிறப்ப இன்னொரு அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குன்னா, அந்த டாக்டர் வந்து டயானா கிட்டே கேட்குறாரு, நீ ஏன் சோஃபியவே அடிச்ச அப்படின்னோடனே, எனக்கு சோஃபி தான் பிடிக்கும், அவள் தான் கொஞ்சம் சும்மா குணமாயிட்டு வராளே அங்கே அப்படின்னு அவன் என்னை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அது இந்த பொண்ணோட ஒரு ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா, இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல அம்மாவோ அப்பாவோ இறந்துருப்பாங்க. இது உடம்பெல்லாம் வந்து லைட்டு பட்டாலே வந்து பயங்கரமான அலர்ஜி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எல்லோரும் மற்றவங்க ஒரு சூனியக்காரின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுகிட்ட ஒரு மாதிரியான ஒரு அமானுஷ்யம் இருந்தது. மற்றவங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இதை வந்து இந்த பொண்ணு வந்து இந்த மேஜிக் மாதிரி ஏதோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டாங்க. மேபி அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் அந்த சோஃபி இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கலாம். சோஃபியை வந்து இந்த பொண்ணு ஃப்ரெண்டாகவே அங்கே ஆக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு இது வந்து அங்கே இருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கடைசியில் கொடுத்துருப்பாங்க அந்த டாக்டர்ஸ் வந்து, லைட்டு, அதாவது ஃபுல்லுமே லைட்டாக கொடுத்ததில் கொடுத்து இது பண்ணி பார்ப்போம் அப்படின்றதில் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும், அந்த டயனன்ற பொண்ணு. ஸோ அதுதான் இதோட இதுதான் நம்ம அம்மா வந்து இன்னுமே விடாமல் இது பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம ரெபேக்கா யோசிச்சுட்டு, இப்போ அவங்க ரெபேக்கா சின்ன அவங்களோட ரூம் இன்னும் இருக்குல்ல, ஸோ அந்த ரூம்குள்ளே போவாங்க. அவளோட பழைய திங்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அந்த டிராயிங் இருக்கும்ல, அது வச்சுருப்பாங்க. அதை எடுத்து இப்போ பார்ப்பாங்க, டயனான்றது இருக்கும். பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தா இவங்க ரூம் டோர் கதவு டக்குன்னு லாக் ஆயிரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட பார்ப்பாங்க. இந்த டயனா இருட்டான அந்த ரூம்குள்ளே அப்படியும் பயங்கரமாக பயமுறுத்தும் நம்ம ரெபேக்காவை. பயமுறுத்திட்டு என்ன சொல்லணுன்னா, நான் சோஃபியை விட்டு வெளியில் விலகி போயிருங்க, சோஃபி என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு தான், நான் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுற மாதிரி பேசினோன்னே இந்த பொண்ணு சொல்லலாம், சோஃபி எங்கள் அம்மா, நாங்கள் அவங்கள உங்ககிட்ட தரமாட்டோன்னு சொல்லிட்டு இருக்கப்போ என்னது தரமாட்டேன்னு சொல்லிட்டு சோஃபியை பிடிச்சி இழுத்து இந்த பேய் வந்து அப்படி மேலே தூக்க ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து நம்ம பிரெட் வந்து கதவை உடச்சி தள்ளிட்டு வந்துடுவோம். வெளிச்சம் பட்டவொடனே இந்த பேய் ஓடி போயிடும். இப்போ நம்ம ரெபேக்காவும் பிரெட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கேருந்து அந்த டேப் ரெக்கார்டர் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்போ தான் வெளியில், அவங்க அம்மா வெளியில் போயிருந்தாங்கல்ல. ஸோ எடுத்துகிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா வெளியில் இருந்து அவங்க அம்மாவும் மார்ட்டினும் வராங்க. இப்போ வந்து அந்த சோஃபி வந்து மார்ட்டின்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப வந்து அம்மா வந்து உன்னை கவனிக்கவே இல்லை, நீ ஃபீல் பண்ணாத, இன்றைக்கி ரெண்டு பேரும் நம்ம ஜாலியாக ஏதாவது படம் பார்க்கலாம், உனக்கு வந்து பிடிச்ச பாப்கார்ன்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமான்னு சொல்லுவாங்க. நம்ம மூணு பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து, அம்மா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தானம்மா அப்படின்வான். ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்வாங்க. உள்ளே போய் பார்த்தா டயனா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரெண்டு கொஞ்சம் மூவியெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ண போவாங்க. அம்மா இவன் சொல்லுவாள், அம்மா லைட்டை மட்டும் இது பண்ணாதீங்கம்மா, ஆன்லே இருக்கட்டும் அப்படின்னப்போ, டயனா வந்து நல்ல நல்ல பொண்ணு தான், என்னோடய ஃப்ரெண்டு தான், உன்னை எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சோஃபி வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த டயனா வந்து சும்மா இருக்கலாம்ல, அது பாட்டுக்கு அதோட அகோர உருவத்தை காமிச்சு நம்ம மார்ட்டின் பக்கத்துலேயே வந்து உட்காந்தோடனே மார்ட்டின் கத்திட்டு போய் டக்குன்னு லைட்டை போட்டு ஆன் பண்ணிடுவான். ஆன் பண்ணோடனே இந்த டயனா போய் ஓடி போயிடும். இப்போ என்ன பண்ணுவான், அங்கேருந்து எடு ஜூட்டுன்னு ஒரே ஓட்டம் அவங்க அக்கா வீட்டுக்கு தான் வருவான். நம்ம மார்ட்டின் அக்கா கிட்டே வந்துட்டு இப்போ அக்காவும் பிரெட்டும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. உள்ளே வந்துட்டான். வந்தோடனே இவங்கெல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, என்னாச்சுடா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, அந்த டயனா வந்து ரொம்ப பயமுறுத்திடுச்சு, எதுவும் இல்லாமல் அம்மா வேறு அவங்க அம்மாவே அடித்து போட்டிருக்கோம், அது இவங்க அம்மா என் பையனை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லைட் ஆஃப் பண்ணோடனே இது வந்தோடனே அப்போ அவங்க அம்மாவே அடித்து போட்டிருக்கோம், இந்த மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம அம்மா மட்டும் அங்கே இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, நம்ம இவங்க இருக்காங்கல்ல
யார் நம்ம ரெபேக்கா வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணலாம் தம்பி, அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் உங்கள் அப்பா வந்து இந்த டயனாவை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காரு, அவர் தான் இதெல்லாம் இப்போ இறந்தார்ல அந்த பொட்டிக்கு வச்சுருந்தார்ல அவர் தான், அவர் வந்து நிறையா விஷயங்கள் அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்தது இது எல்லாமே அவர் தான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவரை வந்து இதை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்கு லைட்டுனாலே பிடிக்காது இந்த வெய்க்கு. அதுவும் இல்லாமல் அம்மாவை மெடிசனும் எடுத்துக்க முடியாமல் இது பண்ணுது, அது எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் இது பண்ணியிருக்காரு, அதனால தான் உங்கள் அப்பாவை கொலை பண்ணிடுச்சு, எங்கள் அப்பாவையும் இந்த டயனை தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இவங்க. இப்போ வந்து அந்த குட்டி பையன் மார்ட்டின் கேட்குறான், டயனா தான் இறந்துருச்சு, இறந்த பின்னாடி ஏன் இந்த மாதிரி வருது, அம்மாவை சுற்றி வருது அப்படின்னோடனே, அம்மாவை மட்டும்தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த உலகத்தில் வந்து அம்மாவை மட்டும்தான் பிடிக்கும், அம்மா மட்டும்தான் ஒரே கனெக்ஷன், அதனால் அம்மா விட்டு போகாமல் அம்மாவை சுற்றிக்கிட்டே இருக்குது, இதுக்கு வந்து லைட்டு ஆகாது, இது ரெண்டு விஷயமும் வந்து ஒரு முக்கியமானது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அம்மாவை மட்டும் குணப்படுத்திட்டோன்னா அந்த டயனாவை அம்மாட்டேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த குட்டி பையன் சொல்கிறான், இல்லை அப்படி வந்து பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய அப்பாவும் அதான் பண்ண ட்ரை பண்ணார், அதுக்கு தான் டயனா எங்கள் அப்பாவே கொண்டு வச்சுன்னு பேசிகிட்ருக்கப்போ பார்த்தா வெளியில் டோர் சர்ட் தட்டுற சத்தம் கேட்குது. இப்போ வெளியில் போய் பார்க்குறாங்க நம்ம ரபேக்கா, யாருமே இல்லை. இப்போ உள்ள ரூம்குள்ளே வந்து ஒரு வார்ட்ரோப் கிட்ட சத்தம் கேட்குது, என்னடான்னு டோர் லைட்டை போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, வார்ட்ரோப்பில் யாருமே இல்லை. பார்த்துட்டே இருக்கிறப்ப பார்த்தா நம்ம மார்ட்டினை வந்து ஒரு கட்டிலுக்கு கீழே நின்றுட்டுருக்கான். இப்போ கட்டிலுக்கு கீழே வந்து அந்த டயனா பேய் இருட்டாக இருக்கிற இடத்துல நம்ம மார்ட்டினை பிடிச்சி இழுக்குது. நம்ம ரபேக்கா எப்படியே சண்டை போட்டு லைட்டை டார்ச் லைட்டை கட்டிலுக்குள்ளே அடித்து மார்ட்டினை வேற வெளியில் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரெட்டு ரபேக்கா மார்ட்டின் மூணு பேருமே நம்ம ரபேக்காவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், தம்பி பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர்றாங்க. இப்போ நாலு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்பே ரபேக்கா வந்து கேட்குறாங்க, அம்மா டயனா யாருன்னு சொன்னோன்னே, டயனா என்னோடய ஃப்ரெண்டுன்னொன்னே, இறந்து போயிட்டாலே அவள் எப்படி உன்னோட ஃப்ரெண்டாக இருப்பா அப்படின்னு ஃபோட்டோ அந்த எவிடென்ஸ்லாம் காமிக்கிறாங்க. இறந்து போயிட்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு குழப்பமான மனநிலையில் பேசுகிறாங்க. ரபேக்கா விடாமல் பேசுகிறாங்க, செத்துப்போன பேயெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டா, இதெல்லாம் முதல்ல இந்த மனநிலையிலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கேட்காம, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எது ஏதோ சொல்லி வளர்ற, அவள் நல்ல ஃப்ரெண்டு, அதெல்லாம் அவள் இதெல்லாம் இல்லை, அவள் கெட்டவெல்லாம் இல்லை, செத்தெல்லாம் போகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம ரூமுக்கு வெளியில் வந்து நம்ம பிரெட்டு ரபேக்கா குட்டி பையன் மூணு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைட்ஸை வந்து இந்த பேய் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்விட்ச் எல்லாமே லைட்டை ஆன் பண்ணி அப்படியே டேப் போட்டு ஒட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம டார்ச்சு நிறைய கேண்டில்ஸ் இதெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு நம்ம ஒரு வேட்டைக்கு தயாராகிற மாதிரி பேயோட சண்டை போடுறதுக்கு இவங்க மூணு பேர் ரெடி ஆகிறாங்க. சரி, இந்த பொண்ணு ரபேக்கா போய் என்ன பண்ணுதுன்னா, அவங்க அம்மா ரூம் கதவை தட்டிட்டு, அம்மா நாங்கள் இது படுத்துருக்கோம், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டவொடனே அவங்க அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சரி நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசுகிறாங்க. ஆனால் ரூம்க்கு உள்ளே இருந்து அவங்க வந்து வெளியில் பாதி உள்ள உடம்பு பாதி வெளியில் டோரை வந்து பாதி உள்ளே இருட்டாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு அப்படியில் ஒரு கையால் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேப்பரை அவள் கையில் தெரியாமல் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குற ரபேக்கா, ஐ நீட் ஹெல்ப்னு இருக்குது. இப்போ அவங்க அப்படி பார்த்துட்ருக்கப்பே அந்த பேய் உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த பேய் வந்து உங்கள் அம்மாவை கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு நினைக்கிது லைட் இல்லாமல். இதை பார்த்துட்டே நம்ம ரபேக்கா வந்து கொஞ்சம் பயந்துட்டு வர்றாங்க. இதுக்கு என்னடா பண்ணால் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு இருக்கிற மெடிசன்ஸ் அந்த நிறைய கொடுத்துருந்தாங்க, அதை அவங்க சாப்பிட்டாங்கனாலே மைண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சரியாகும்னு சொல்லிட்டு மெடிசன் ரூமில் போய் டேப்லெட்ஸ்லாம் பார்க்குறாங்க. அவங்க டாக்டர்ஸ் கொடுத்த எந்த மெடிசன்ஸுமே அங்கே இல்லவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி நைட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு குட்டி பையனோட வந்து படுத்திருக்காங்க. படுத்திருந்தால் திடீர்னு லைட்ஸ் எல்லாம் இவங்க எவ்வளோ பிளான் பண்ணி வச்சாங்க, லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியது அந்த டயனா பேய். இப்போ நம்ம ரபேக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டார்ச் எடுத்துகிட்டே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பிரெட்டு படுத்திருந்த இடத்துல பார்க்குறாங்க, ஒரு சோஃபாவில் படுத்திருப்பான். இப்போ பிரெட்டு அங்கே இல்லை. பிரெட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டார்ச் லைட் எடுத்துகிட்டு வெளியில் தேடி போயிட்டுருப்பான். அவன் ஏதோ ஒன்று பார்த்துருப்பான், அங்கே டார்ச் எடுத்துகிட்டு கார்டன் பக்கமாக போயிட்டுருப்பான். நம்ம இந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா, அந்த இது இருக்கும்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி ரூம் மாதிரி இருக்கும் அங்கே பேஸ்மெண்ட்டில், ஸோ அங்கே போய் என்ன பண்ணுவோன்னா, இந்த யார் இதை வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறது பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அதுக்குள்ளே முழிச்சிருவான் மார்ட்டின் எல்லாம் கையில் கேண்டில் வச்சுட்டு, என்னென்ன யாருமே இல்லை, அக்காவை காணும், பிரெட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே கேண்டில் எடுத்து தேடி அவங்க அக்காவை தேடி போயிட்டே இருப்பான். இந்த பின்னாடி வந்து இந்த டயனா பேய் வந்து நிற்கும், பயந்து கத்துவான். அந்த டயனா பேய் பிடிச்சி முன்னாடி இழுக்கும்ல, அது மாதிரி இழுக்கும். ஆனால் நம்ம தலை கெட்டியான ஆள் நம்ம மார்ட்டின் கேண்டில் கீழே விடவே மாட்டானே, அப்படியே திரும்பி இப்படி காமிப்பான், டயனா பேய் ஓடி போயிடும்.
இப்போ எப்படியோ பேஸ்மெண்ட்டில் போய் அக்கா இருக்க இடத்துக்கு போயிடுவான். கத்துவான், ஏன் என்னை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க அக்கா சொல்லுவோம், இந்த பேய் தான் ஏதோ வேலை பண்ணியிருக்கு, லைட் ஆன் பண்ண முடியல, அதாண்டா பார்த்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வச்சிட்ருக்கிற போய் பார்த்தா அந்த டயானா பேய் வந்து வெளியில் அவங்க ரெண்டு பேர் இருக்கிற ரூமில் வெளியில் வந்து டோரை லாக் பண்ணிடும். ஸோ டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு இங்கே கத்திட்டுருப்பாங்க. இப்போ இந்த சத்தம் கேட்டு பிரெட் வந்துடுவான், வந்து வெளியிலேருந்து கத்துவான், நான் வந்துட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட்டோட டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம பிரெட்டை வந்து டயனா வந்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணும், டக்குன்னு இழுத்து வேற டம்னு கீழே தள்ளிடும். இப்போ பிரெட்டை பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். நல்ல வேலை பிரெட்டை என்ன பண்ணுவான்னா மொபைல் டார்ச் எடுத்து காமிச்சிடுவான். காமிச்சோடனே அது கொஞ்சம் பயந்து வெளியில் ஓடிடும். திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ண அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ வந்து பின்னாடி இருந்து வந்து முன்னாடி இவங்க டார்ச் வச்சுருக்கிறதுனால பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்து அப்படியே அவனை தூக்கி வெளியில் எரிஞ்சிடும். பக்கத்தில் வந்து வெளியில் அப்படி விழுந்து கிடப்பான், பக்கத்தில் வந்து இவனை அப்படி கடிக்கிற மாதிரி வரும். நல்ல வேலை பக்குன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த நம்ம கார் சுவிட்சு கீ வச்சுருப்பான்ல அதை வந்து ஆன் பண்ணிடுவான். கார் கீ ஆன் பண்ணோடனே கார் லைட்ஸ் ஆன் ஆயிரும், இந்த டயனா போய் ஓடிடும். ஏன்னா வெளியில் தூக்கி போட்டிருப்பான் இவன், இப்போ என்ன தப்பிச்சோம் பிழைச்சோன்ற மாதிரி கார் எடுத்துகிட்டு பிரெட்டு எங்கேயோ கிளம்பிடுவான். உள்ளே காமிப்பாங்க, உள்ளே பார்த்தா நம்ம சோஃபி வந்து தேடிட்டு வருவாங்க. ஏன்னா பசங்க ரெண்டு பேரும் இங்கே படுத்திருந்தாங்களே காணோன்னு சொல்லிட்டு ரெபேக்கா மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் வச்சுட்டு கத்திட்டே வருவாங்க. இப்போ பார்த்தா அவங்க உள்ளேருந்து கத்துற சத்திங்க ஒரு ரூம்லேருந்து. இப்போ டயனா கிட்ட வந்து சோஃபி கத்துவாங்க, டயனா என் பசங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமாக கத்துவாங்க. டயனா பேயும் கோவமாயிரும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உனக்கு நான் தான் முதல்ல, நான் தான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இந்த பேய் கத்திட்டு அவங்கள கோபமாக அடித்து தள்ளிடும். அவங்க கீழே விழுந்துருவாங்க. இப்போ இந்த ஸ்டோர் ரூம் அந்த எலக்ட்ரிசிட்டி ரூம் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து தீட்டிகிட்டே இருப்பாங்க, கேண்டில் வச்சுருப்பாங்க. இந்த கேண்டில் கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பேப்பர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிழித்து இவங்க தீயை கொஞ்சம் வர வச்சு வெளிச்சம் வாங்கிக்கிட்டே வந்து வேறு ஏதாவது லைட் இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. நம்ம குட்டி பையன் ஒரு டார்ச் அதாவது பிளாக் லைட் ஒன்று கண்டுபிடிச்சிருவான். இப்போ அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெபேக்கா அந்த ரூமில் பார்த்தா அந்த கைத்தடம் நம்ம இந்த டயனா பேய் கை வச்சுருக்கிற இடம் அது என்னென்னமோ கிறுக்கி இருக்கும், அதெல்லாம் இப்போ தெரியும். அதை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க நம்ம ரெபேக்காவும் மார்டினும். இப்போ அந்த பிளாக் லைட்டை வச்சு பார்த்துட்டே வர்றாங்க. பார்த்துட்ருந்தா திடீர்னு டயனா அங்கேருந்து கோரமாக வந்து என்ன பண்ணுறான்னா காலை கையை பிடிச்சி இந்த பிளாக் லைட்டுக்கு வந்து அவள் மறைய மாட்டேங்கிறான். அந்த லைட்டை வெளிச்சம் வந்து அவளை ஒன்றும் பண்ணால் அந்த பொருள் நம்ம ரெபேக்காவோட கையை பிடிச்சி கொடூரமாக இது பண்ண வர அதுக்குள்ளே நம்ம மார்டினை ஏதோ வேறு ஒரு டார்ச் எடுத்து டக்குன்னு லைட்டை மூஞ்சில் டயனா மூஞ்சில் அடித்த உடனே அது எஸ்கேப் ஆகிடுச்சு. எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாமல் இது என்ன வேலை பார்த்துருக்குன்னா அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. இப்போ இருக்கிறது கையில் வந்து ஒரு லைட்டு நம்ம டார்ச் வந்து நம்ம குட்டி பையன் வச்சுருக்கான், அந்த பிளாக் லைட்டை வந்து இந்த பொண்ணை வச்சுருக்கு. பிளாக் லைட்டை வச்சு தான் டயனா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோ ஓடினார்ல கார் எடுத்துகிட்டு, எங்கே ஓடிருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போலீஸை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் கூட ஏதோ பாவம் இந்த பையன் தப்பிச்சு தான் ஓடிட்டான்னு நினச்சேன், நல்ல பையனாக தான் இருக்கான். போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டான். உள்ளே ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வராங்க, ஒரு லேடியும் ஒரு ஜென்னும். வந்துட்டு இவன் வந்து வெளியிலேருந்து கத்துறான், உள்ளே போனீங்கன்னா டார்ச் லைட் ஆன் பண்ணிகிட்டே போங்க, ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே போகிறான். அவங்க இவன் நடா வளர்றான் அப்படின்ற மாதிரி உள்ளே யாராவது இருக்கீங்களான்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டுகிட்டே போகிறாரு. இப்போ கேட்குறப்ப பேஸ்மெண்ட்லேருந்து சத்தம் கேட்குது. மார்டினும் ரெபேக்காவும் நாங்கள் எங்கே தான் இருக்கோம் காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. இப்போ போலீஸ் போய் டோரை உடச்சிடறாரு. உடச்ச உடனே நம்ம பசங்க நம்ம ரெபேக்காவும் குட்டி பையனை வெளியில் வந்துடுறாங்க. இப்போ பார்த்தா அந்த பக்கம் நம்ம பேய் டயனா ஓடுறதை பார்த்துட்டு வேறு யாராவது ஒரு ஆள் இருக்காங்கன்னு யார் யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் போகிறாரு. இந்த அம்மா பின்னாடி இருந்து ரெபேக்கா கத்துது, லைட்ஸை வச்சுக்கோங்கன்னு கத்துது. அவர் கண்ணு கையில் இருக்குல்ல அதுதான் அவருக்கு பெரிய இது ஆயுதம் மாதிரி. என்ன பண்ணுறாருன்னா கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பேய் வந்து அகோரமாக போட்டு தள்ளிடுது போலீஸ் ஆஃபீஸரை. இதை பார்த்துட்டே இருக்கிற நம்ம இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் லேடி என்ன பண்ணுது, அந்த லேடியும் கன்னை வச்சுட்டு போகுது. உள்ளே இருக்கிறது பேய்டா அப்படின்னு கதர்னா கூட போலீஸ் வந்து கேட்க மாட்டானுங்க போல். ஸோ போய் இந்த அம்மாவும் ஆளு காலியாகிடுது. அந்த டயனா வந்து மட்டை பண்ணி கொண்டு போட்டுருது இந்த இந்த லேடி போலீஸையும் கொன்றுறது. ஸோ இந்த டைம் பார்த்து கரெக்டாக நம்ம பிரெட் வந்து உள்ளே வரான். பிரெட்டு கிட்ட வந்து மார்டினை கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு ரெபேக்கா கத்திட்டே மாடிக்கு போகிறாங்க. குட்டி பையன் சொல்கிறான், அவங்க விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம்க்கா, நீயும் வா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் போங்க, நான் அம்மா வளைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இப்போ மேலே போகுது. போயிட்டு லைட்டை வச்சுட்டே போகுது. போனால் அவங்க அம்மா இப்போ தான் லைட்டாக மயக்கம் தெளிஞ்சு எழுற மாதிரி இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த டயனா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒழுங்காக நீ போயிரு, இல்லைன்னா அவங்க அப்பாவை அனுப்பிச்ச இடத்துக்கே ஒன்றே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ரெபேக்கா கிட்ட மிரட்டுது. இவள் அப்படியே திரும்பி இந்த டார்ச் லைட் அது கையில் அடிக்கிறா. இப்போ அது கையெல்லாம் அப்படியே எரியுது, அப்படியே டக்குன்னு கையை உள்ளே எடுத்துகிட்டு மறைஞ்சி போயிடுறது அந்த டயனா பேய்.
இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி லைட்ஸ் அவுட்டு லைட்ஸ் ஆனில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ரெபேக்கா கையில் இருந்த டார்ச் லைட்டு கீழே விழுந்துருது. இது அண்டா மா சாக்கா அப்படின்ற மாதிரி டயனா போய் மாடியிலேருந்து பிடிச்சி அந்த மேலே கீழே தள்ளுது. கீழே போய் விழுந்து பயங்கரமாக அடிபட்டு போயிடுது ரெபேக்காவுக்கு. சரி, இருந்தாலும் எப்படியாவது எந்திரிச்சு நம்ம லைட்டை தேடி எடுக்கணுன்ற மாதிரி இந்த பொண்ணு ட்ரை பண்ணிகிட்ருக்கப்போ இந்த டயனா போய் மேலேருந்து ஜங்குன்னு குதிச்சு இவள் பக்கத்தில் வந்து அகோரமான அந்த உருவத்தை காமிச்சு அப்படியே இவளை வந்து இப்படி கொல்றதுக்காக பக்கத்தில் வருது. இப்போ அவங்க அம்மாவோட சத்தம் பின்னாடி கேட்குது. என்னென்னா சோஃபி வந்து கண்ணோட நின்றுட்டுருக்காங்க. டயனா என் பொண்ணை விட்டுரு, இல்லைன்னா நான் வந்து உன்னை ஷூட் பண்ணிடுவேன்னா. இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கெலாம் பயப்படுறாளா நம்ம டயனா? அசல்ட்டாக வந்து திரும்ப வந்து இவளை கொல்லை பண்ணுறதுக்கு போது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க சோஃபி? நான் என்ன ஷூட் பண்ணிக்கிறவன்? நான் இருக்கிறதுனால தானே நீ இருக்க. நான் செத்துட்டேன்னா நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் ஷூட் பண்ணிக்கிறாங்க. டயனா பேயும் அழிஞ்சு செத்து போகுது. அவங்க அம்மாவுக்காக தான் இது இங்கே வந்தது. அவங்க அம்மாவோட மைண்டை தான் அது மாற்றி வச்சுட்டு இங்கே சுற்றிட்டு அழிஞ்சது. ஸோ அவங்க அம்மாவே இறந்துட்டாங்கன்றப்ப டயனாவும் இறந்து போச்சு. ஸோ என்னென்னா பேய் வந்து பேயே செத்து தான் அது பேயாக வந்திருக்கு. இன்னொரு தடவை பேயை சாகடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன, இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுகிறா. அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைங்களுக்காக அவங்க கண்ணு முன்னாடியே இறந்துருச்சுல ரெபேக்காவோட அம்மா. ஸோ ரெபேக்கா பயங்கரமாக கதறி அழுகிறா. இப்போ வெளியில் காமிக்கிறாங்க. அடுத்த சீன் என்னென்னா போலீஸ்லாம் வந்து இந்த டெட்பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெபேக்கா மார்ட்டின் பிரெட்டெல்லாம் அழுகிறாங்க அவங்க அம்மா இறந்ததை. இப்போ ரெண்டு பேரும் மூணு பேருமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ இதோட லைட்ஸ் அவுட் மூவியை வந்து முடியுது. இது கொஞ்சம் ஒரு நல்ல நம்ம பயமாக இருக்கிற மாதிரியான ஒரு படம் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய மூவிஸை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.